நம்ம இன்றைக்கி ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ ருமாலி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்காகவே இந்த ரெசிபி. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக நம்ம கடைகளில் தான் ருமாலி ரொட்டி சாப்பிட்ருப்போம், ஆனால் வீட்லேயும் அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்டில் பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பளவு மைதா மாவு, முக்கால் கப்பளவு கோதுமை மாவு, அரை கப்பளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் பால் பவுடர் சேர்க்க விருப்பப்படலைன்னா தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது பால் பவுடர் சேர்க்காம அதுக்கு பதிலாக பால் சேர்த்து எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்ல ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எந்த அளவு மாவு நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு ருமாலி ரொட்டி நல்லா சாஃப்டாக வரும், இல்லைனா ரொம்ப சூவியாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம முழுமையாக மைதாவில் செஞ்சோம்னாலும் கொஞ்சம் சூவியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. முடி போட்டு மூடிட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 மணி நேரம் ஆகியிருக்கு. மாவு நல்லா செட் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன மாவாக எடுத்துட்டு நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டிக்கலாம். ஜென்ரலாக சப்பாத்தி வந்து கொஞ்சம் தடிமனாக பண்ணுவோம், ஆனால் ருமாலி ரொட்டி நல்லா வந்து தின்னாக திரட்டணும். பாருங்க, இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஒல்லியாக திரட்டிக்கோங்க. நம்ம கை வச்சு பார்த்தோன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும், அந்த அளவுக்கு இருக்கணும். பூரிக்கட்டையில் மாவு வச்சுட்டு கொஞ்சமாக மாவு தூவி தூவி இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. நான் வந்து மைதா மாவு தூவியிருக்கேன், நீங்கள் கோதுமை மாவு தூவி கூட திரட்டலாம். இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து நல்ல ஒல்லியாக மெல்லிசாக திரட்டணும். முடிஞ்சளவு மெல்லிசாக திரட்டினதுக்கப்புறமா கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். பாருங்கள், இதுவே நல்லா மெல்லிசாக இருக்குது, ஆனால் இதை விட இன்னும் நல்லா மெல்லிசாகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன்ல, அதே போல் பண்ணிக்கோங்க. இது போல் பண்ணும்போது நல்லா வந்து இன்னும் நல்லா மெல்லிசாக சாஃப்டாகும். எல்லா பக்கமும் நல்லா இது போல் இழுத்து விடணும். நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு எப்படி பூரிக்கட்டையில் வச்சு திரட்டுவோமோ அதே மாதிரி தான் கையில் வச்சு நம்ம பண்ணுறோம். அடுத்தது ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. முடிஞ்சளவு இரும்பு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அலுமினியம் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடாய் வந்து நல்லா சூடாகணும். பாருங்கள், இந்த அளவு நல்லா சூடானதுக்கப்புறமா கடாயை திருப்பி போட்டுக்கோங்க. கடாயுடைய அடிபாகம் நல்லா க்ளீனாக இருக்கணும். இப்போது திருப்பி போட்டாச்சு. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இடையிடையில் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ உப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்போ உப்பு தண்ணி ரெடி ஆயிரும். இந்த உப்பு தண்ணியை இந்த கடாய்க்கு பின்பகுதியில் இது போல் தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ரோட்டி நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். எல்லா பகுதியிலையும் படுறது அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ருமாலி ரொட்டியை இதில் சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு லேசாக வந்து டேப் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு சூடாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா நம்ம ரொட்டி சுடுறதுக்கு வச்சுருப்போம்ல கிளாத், அது வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம 2வது பக்கம் திருப்பி போட்டுடலாம். 2வது பக்கம் திருப்பி போட்டுட்டு லேசாக இது போல் டேப் பண்ணிக்கோங்க. நல்ல சூடாக இருக்கும், அதனால் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இது போல் அமுத்தி விடலாம். நல்லா பொங்கி வருது பாருங்க. இந்த ருமாலி ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். 2 பக்கம் முழுமையாக வெந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துருங்க. இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம ரொட்டி செஞ்சு எடுத்துடலாம்.
இந்த மாதிரி நம்ம நாலாக மடித்து சர்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து கூட சர்வ் பண்ணலாம். கடாயில் உப்பு தண்ணி தெளிச்சனால ருமாலி ரொட்டி ரொம்ப உப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்காது. நார்மல் நம்ம ரொட்டி சுட்டுற போல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதே மாவு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நார்மல் நீங்கள் சப்பாத்தி மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் ருமாலி ரொட்டி பொதுவாக வந்து இந்த மாதிரி கடாயோட பின்பகுதியில் தான் பண்ணுவாங்க. அதுக்காக நான் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களே பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அதோட ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ருமாலி ரொட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.